இவரே ஏன் ஒரு வாரமாக வீடியோ போடல, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, எனக்கு வயசு ஏறிட்டு இருக்குது, எனக்கு குடும்ப பிரச்சனை, நான் அதைத்தான் பார்க்க முடியும், நான் அப்படியே போட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. என்ன ஒரு மனுஷன் ஒவ்வொரு அளவுக்கு தான் ஜாலியாக இருக்க முடியும், ஒவ்வொரு மனுஷன் எல்லாருக்கும் பிரச்சனை வரதான் செய்யும். எனக்கு படிப்பு பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. எனக்கு 2 நாளுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து ஃபோக்கஸே ஆகாமல் வேஸ்ட்டாக போய் அடுத்த நாள் வண்டி பிரேக்கு பிடிக்காமல் கீழே காலில் பட்டு போயேம்ல, எனக்கு ஐடி வேணாம், சேனல் வேணாம், ஒன்றும் வேணாம், போயேன்ல, இதோட முடிச்சுக்கலாம். சரி வீடியோக்குள்ளே போவோமா? தனது கஷ்டத்தை எல்லாம் மறந்து விட்டு ஒரு கலைஞனாக உங்களை சிரிக்க வைப்பதே என்னுடைய தொழில். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிக்டாக் சி மோஜ் ரோஸ்ட் கிரின்ஜ் ட்ரோல். எனக்கு இந்த எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு, இப்போ கிரின்ஜ்னு போடுறதா ட்ரோல்னு போடுறதா ரோஸ்ட்னு போடுறதா எனக்கு டவுட்டாக இருக்கு. எது போட்டால் நிறைய விஷ் வரும், மோஜ் கிரின்ஜ் ட்ரோல் ஸ்லாஷ் ரோஸ்ட். ஓகே கேஸ் லெட்ஸ் கோ. ஒரு காதல் கடிதம் வெளி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். டிஜிட்டல் இந்தியா அவ்வளோ வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த ஃபஸ்ட்டெலாம் வந்து தேசி ஃபோன் அந்த வெப்சைட்லலாம் வந்து மாஸ்க் போட்டு வந்தாங்க, இப்போ வந்து டிக்டாக்குக்கும் வந்து டிக்டாக் இது என்ன மோஜ் ஐயோ டிக்டாக், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது டிக்டாக் தான். இப்போ டிக்டாக்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து மாஸ்க் போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ ஒரு இந்தியா வந்து எவ்வளோ முன்னிலைக்கு போயிட்டே இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக அந்த இது இந்த மாஸ்க்கு தான் நல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஸ்கிரிப்ட் காமெடி கரெக்டாக வாங்கி வச்சுருக்கேன்னா. இந்த மாஸ்க் வந்து நான் வந்து நிறைய முறை வந்து நான் பார்த்துருக்கேன். அது எதுக்கு அவனுக்கு? வெரி குட், ஆனா எனக்கு புரியல. லெட்ஸ் வாட்ச் இட். நான் கூட கழுத்து நெரிச்சு கொள்வான்னு பார்த்தேன், பட் பரவாயில்ல, இது அதை விட கொஞ்சம் கொடூரமாகவே தான் இருக்கு. எத்தனை காப்பிரைட் கிளைம் இந்த வீடியோக்கு வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு நான் போய் சொல்லலடா. ஐயோ போய் சொல்றதுக்குனே ஒரு குடோன வச்சிருப்பாளுங்க அவளுங்க. என்ன சொல்ற அப்படி நான் போய் சொல்லலடா. கேளு ஃபர்ஸ்ட் போய் நான் மேக்கப் பெண்களின் போய்கள் பல வகையை படும். நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்றேன். ஏய் எனக்கு அசிங்கமா பேசிக்கிறாங்க. ஏய் ஜி அசிங்கமா பேசிக் யூஸ் பண்ணாதே. எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லடா. நான் இதுக்கு யாரை லவ் பண்ணிட்டே நான் முன்ன அரா போய் வீட்ல எல்லாரும் இருக்கங்கடா. எல்லாரும் போய் நைட்ல விட்டு விட்டு வெளிய போக மாட்டாங்கடா. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நான் கடைசில தூக்கவே இருப்பட இவனை விட்டு எங்கயே போக மாட்டேன்டா. மனாராது போய் ஐ லவ் யூ டா. Friend in your gang, tag that girl, tag that boy, tag that silent girl, tag that silent boy, tag your lover, tag someone special. இந்த மாதிரி டேக்ன்ற ஆப்ஷன் இன்ஸ்டாகிராம் வந்து எடுத்துட்டா இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்ற ஒரு வார்த்தையே வந்து உருவாயிருக்காரு. இதுதான் அவரோட பிஸ்னஸ். இந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்னத்தும் பெருசாக ஊம்பி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்க. ஏண்டா ஓடுறதே ஒரு கியாமியா தான். என்ன தெரியுது இங்க நாலு பேரும் வந்து அது என்னது செக்ஸிஸ்டா இருக்காதீங்க ப்ரோ. கேமரா கீழே கொண்டு போவானா?
பீரம் சுத்தும் போது குடிச்ச பீரம் இப்போ கையில பேக் இருக்கு பாலி இல்லையே. 2.1k kids. Okay, comments put it from my friends. Super sister, nice sister. I love you. Kiri? Okay. Okay, இது வந்து எனக்கு இது கொஞ்சம் அக்செப்டபுள் மாதிரி தான் இருக்கு. நான் கூட ஏதோ ஒரு 0.5 நினைச்சேன், பட் பரவாயில்ல, இது பரவாயில்ல. இது வந்து அவங்க வயசுல வந்து 2.1k kids. ஓகே, இது ஓகே. ஒரு விஷயத்தை கண் பிளிங்க் பண்ணாம அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணில் தண்ணி கூடும் அப்ப அந்த நிமிஷத்துல வீடியோவை ஆன் பண்ணி அந்த கீழே விழுந்துடக்கூடாது, சொட்டு விழுந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த ட்ராப், அந்த மியூசிக் ட்ராப் ஆகும்போது கரெக்டாக கண்ண முடிங்கன்னா ஒரு சொட்டு விழுகும், உங்களுக்கு 100k லைக்ஸ் வந்துடும். இதுதான் வந்து நீங்கள் டிக்டாக் லைக் வர வேண்டிய பண்ண வேண்டிய விஷயம். இதுதான் இதை நான் வந்து கற்பிடுவேன். 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வின்றி தேர்ச்சி பெறுவதாக முதலமைச்சர் பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். நான் நீ பார்த்ததுலே ஒரு உருப்படியான வந்து ஒரு மாஜ் வீடியோ. மாஜ் வீடியோ என்னன்னா வந்து இந்த வீடியோ தான். ஒரு கலை உணர்ச்சியோட, ஒரு எடிட்டிங்கோட, ஒரு ஹியூமரோட, ஒரு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா இந்த மாதிரி போடுங்க தோழரே. சமூக அது என்ன சமூக கருத்துன்னு சொல்லி வந்து தயவு செஞ்சு வந்து கிரிஞ்சு பண்ணாதீங்க தோழரே என்பதே வந்து என்னுடைய கருத்து. அந்த கருத்தோட இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ இந்த சீரீஸ்ல வந்து பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் வரணும்னா நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு போட்டிங்கன்னா பார்ட் 2 வீடியோ வந்து போடுவேன், இல்லாட்டியும் போடுவேன்.